தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு சார்பில் சென்னை அயனாவரம் பில்கிங்ஸ்டன் ரயில்வே காலனி கூட்டரங்கில் நாம் அன்றாடும் உணவில் பயன்படுத்தும் உப்பு அயோடின் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்க கூட்டத்தில் இந்திய நுகர்வோர் கூட்டமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் டாக்டர் செல்வராஜ் அவர்களின் நுகர்வோர் துறையில் அளப்பரிய பணி மற்றும் சேவையை பாராட்டி பெருமைப்படுத்தும் விதமாக வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. இக்கூட்டத்தின் வரைபுறையில் பேசிய தலைவர் சே பால் பர்னபாஸ் உப்பு பயன்படுத்தும் முறையையும் அதனால் மக்களுக்கு ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றியும் அளவுக்கு அதிகமாக உப்பை உணவில் பயன்படுத்தும் போது ஏற்படும் எதிர்விளைவுகளையும் பற்றியும் மேலும் இக்கூட்டத்தில் உப்பின் வகைகளையும் தமிழ்நாட்டில் உப்பை தயாரிக்கின்ற நிறுவனங்கள் எண்ணிக்கையையும் குறிப்பாக உணவில் பயன்படுத்தும் உப்பு உணவிற்கு பயன்படாத தொழிற்சாலைக்கு பயன்படுத்தும் உப்பு பற்றி விழிப்புணர்வை நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு சமூக ஆர்வலர்கள் தெளிவாக எடுத்துரைத்தனர். மேலும் செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் தலைவர் சே பால் பர்னபாஸ் தெரிவித்ததாவது, அரசாங்கம் மின் நுகர்வோரிடம் டெபாசிட் பெற்றுக்கொண்டு தான் அனைவருக்கும் மின் இணைப்பை கொடுக்கிறது. சரியான காலத்தில் முறையாக மின்கட்டணத்தை செலுத்தி இருந்தும் சூழ்நிலை காரணமாக மின்கட்டணத்தை செலுத்த தவறினால் உடனடியாக மின் இணைப்பை துண்டிப்பது சட்ட விதிகளுக்கு முரணானது. மின் இணைப்பை துண்டிப்பதற்கு முன் நுகர்வோருக்கு அறிவிப்பு நகலை மின்சார அலுவலகத்திலிருந்து அளிக்கப்பட வேண்டும். அதன் பிறகே மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும். ஆகவே மக்கள் அனைவரும் மின் பயன்பாடு பற்றிய விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் அனைத்து அரசு துறைகளிடமும் நுகர்வோர் சட்டத்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும். நுகர்வோர் பக்கம் அரசு கவனம் செலுத்தவில்லை என்றால் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு சார்பாக மாபெரும் போராட்டம் நடத்தும் என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் இந்திய நுகர்வோர் தேசிய செயற்குழு உறுப்பினர் டாக்டர் கே கே சொக்கலிங்கம், தேசிய இணைச் செயலாளர் எம் நாகராஜ், நுகர்வோர் தேசிய ஆலோசகர் டாக்டர் மா சுரேஷ்குமார், மாநில தலைவர் கே திருநாவுக்கரசு, மாநில துணைத்தலைவர் ஆர் ரமேஷ், மாநில செயலாளர் தாந்தோணி, பப்ளிக் விஜிலன்ஸ் கண்ணன், தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் மக்கள் தொடர்பாளர் அருணகிரி மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு போதிய அளவிற்கு மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய முடியவில்லை இந்த துறையினால். எனவே நுகர்வோர் பாதுகாப்பு துறையையும் உணவுப் பொருள் வழங்கல் துறையையும் இரண்டு துறைகளும் தனித்தனியாக உருவாக்கி உணவு பாதுகாப்பு நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையர் மற்றும் அலுவலர்களை கொண்ட ஒரு கமிஷன் அமைக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்றைக்கு கூட்டத்தில் நாங்கள் கலந்தாய்வு செய்து அதையும் உடனடியாக தமிழக அரசு பரிசீலித்து இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்துக்கு ஏற்றவாறு நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு தனி ஆணையாளர் மற்றும் களப்பணியாளர்களை கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நல்ல ஒரு அதாவது அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கு நாங்கள் இன்றைய கூட்டத்திலே தீர்மானித்துள்ளோம்.